ஸோ அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் அதே இப் கிளாஸ்னுடைய கண்டினியூஷன். போன தடவை ஜி வரைக்கும் பார்த்தோம், இப்போ எஃப்லேருந்து பார்க்குறோம். வி டேஷ் செலக்ட் ஸ்டோரி புக்ஸ் ஃபார் கிட்ஸ் இஃப் வி அலாட் டைம் ஃபார் ஸ்டோரி டெல்லிங். ஸ்டோரி டெல்லிங்க்கு டைம் அலாட் பண்ணால் நாங்கள் வந்து ஸ்டோரி புக்ஸை குழந்தைகளுக்காக செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது என்ன டைப் அப்படின்னு பாரு. டைப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டென்ஸை தான் பார்க்கணும், ப்ரெசண்ட்டாக என்னன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இந்த அது டென்ஸ் எங்கே பார்க்கணுன்னா இஃப் கிளாஸில் பார்க்கணும். அதாவது கிளாஸில் வந்து ரெண்டு இருக்குது நமக்கு, இங்கே பிகினிங்கில் வர்றது பிகினிங்கோ எண்டிங்கோ ஏதோ ஒன்று, இஃப் கிளாஸ் தென் மெயின் கிளாஸ் ரெண்டு வந்து இருக்கும் இந்த இடத்துல. இல்லது இந்த இடத்துல மெயின் கிளாஸு இங்கே வந்து இஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லி இருக்கலாம், ரெண்டு விதமாக இருக்கலாம். இப்போ இந்த இஃப் கிளாஸில் ப்ரெசன்ட் டென்ஸா அப்படின்னு சார் டென்ஸை வந்து நீ பார்க்கணும். டென்ஸை பார்த்துட்டு இங்கே மெயின் கிளாஸில் அதுக்கு தகுந்த மாதிரி வில்லா அல்லது வுட்டு அல்லது தேர்ட் டைப் இதை வந்து நீ வந்து பார்க்கணும். இப்போ நமக்கு இஃப் கிளாஸில் இதுதான் இஃப் கிளாஸு. அப்போ இதனுடைய இது வந்து இஃப் போக இருக்கிறது மெயின் கிளாஸு. இந்த இஃப் கிளாஸில் டென்ஸ் எங்கே இருக்குது? விங்கிறதெல்லாம் டென்ஸ் கிடையாது இல்லையா. ஸோ டென்ஸ் வந்து அலாட், இதுதான் வந்து டென்ஸ். அப்போ இது என்ன டென்ஸ் அப்படின்னு சொல்லி பாரு. திஸ் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் படி என்ன வரணும்? வில் ப்ளஸ் வி ஒன் அப்படின்னு சொல்லி வரணும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? வி வில், இங்கே வந்து வில், வி வில் செலக்ட் வி வில். இங்கே வில் மட்டும் போட்டு கூட விட்டுரு, கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் இது மார்க் கிடைக்கும். ஏன்னா இதை எடுத்து இங்கே எழுதணும் அப்படின்னு இல்லை. எப்போ எடுத்து எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பி இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தா மட்டும் அதை வந்து நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது வந்து ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வி வில் செலக்ட் ஸ்டோரி புக்ஸ் ஃபார் கிட்ஸ் இஃப் வி அலாட் டைம் ஃபார் ஸ்டோரி டெல்லிங். அடுத்தது த எஜுகேஷன் மினிஸ்டர் டேஷ் விசிட் அவர் ஸ்கூல் டுமாரோ இஃப் ஹி கோஸ் பை திஸ் வே. அப்போ இஃப் கிளாஸ் எங்கே இருக்குன்னு பாரு. இஃப் கிளாஸ் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. இஃப் கிளாஸில் தான் வேர்பை வந்து நீ வந்து பார்க்கணும். டென்ஸு வேர்புங்கிறது வேறு, டென்ஸுங்கிறது வேறு, ரெண்டும் சேம் தான். பட் என்னென்னா இது வந்து வேர்பு, டென்ஸுங்கிறது இது என்ன டென்ஸு காலத்தை. டென்ஸ் அப்படின்னா என்ன? காலம். டென்ஸ் அப்படின்னா காலம், பீரியட், டைம், இதை வந்து குறிக்குது. வேர்பு அப்படின்னா ஆக்ஷன், ஜஸ்ட்டு ஆக்ஷனை தான் குறிக்குது. கோஸ் அது ஒரு ஆக்ஷன், கோயிங், வெண்ட் இதெல்லாம் ஒரு ஆக்ஷன். சரி, அந்த கோஸ்ங்கிறது இதில் டென்ஸ் எது அப்படின்னா தான் வெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கோ, வெண்ட், கான் அப்படிங்கிறது டென்ஸு. ஸோ டென்ஸ் அப்படிங்கிறது அந்த காலத்தை வந்து குறிக்குது, அந்த பீரியடுக்கு வந்து குறிக்குது. வேர்ப் அப்படிங்கிறது அந்த ஆக்ஷனை வந்து குறிக்குது. ஸோ இதெல்லாம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் நம்ம. ஸோ இஃப்ஹி, எப்போ இது வந்து என்ன டென்ஸ் நமக்கு? ப்ரெசன்ட் டென்ஸ். சின்ஸ் இட் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் நமக்கு ஃபஸ்ட்டு டைப் வந்துடும். அப்போ இங்கே என்ன எழுதிக்கணும்? வில் விசிட். இது வேணும் ப்ராக்கெட்டில் அப்படியே இருந்துச்சு, வில் விட்டு. ஸோ அந்த வழியாக போகிறப்ப எங்கள் ஸ்கூலை விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திஸ் இஸ் ப்ராபபிள், இது அநேகமாக நடக்கலாம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய. Then you will be rewarded by the wise if you dash stand for the truth. நீ உண்மைக்கு, உண்மைக்காகவே இருந்தால் உன்னை வந்து பெரியவர்கள் பாராட்டுவார்கள், அறிவாளிகள் பாராட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இது எந்த டைப்பில் வருதுன்னா ஃபஸ்ட்டு டைப்பில் வருது. வேர்ப் எங்கே பார்க்கணும்? இஃப் கிளாஸில் பார்க்கணும். இஃப் கிளாஸ் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ப்ரெசண்ட்டாக பாஸ்டான்னு பாரு. இங்கே இஃப் யூ, இங்கே இல்லை. இஃப் கிளாஸில் வந்து டென்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியல. இந்த ப்ராக்கெட்டில் வேர்ப் இருக்குது. சரி, மெயின் கிளாஸில் வந்து பார்க்கலாம். மெயின் கிளாஸில் என்ன இருக்குது? வில்லுன்னு இருக்குது. வில்லு இருந்தால் கண்டிப்பாக என்ன டென்ஸு? ஃபஸ்ட்டு டைப்பில் வரக்கூடியது. ஃபஸ்ட்டு டைப்பில் என்ன போடணும்? ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து போடணும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடணும்? ப்ரெசன்ட் டென்ஸ். ஸ்டாண்டினுடைய ப்ரெசன்ட் டென்ஸ் ஸ்டாண்ட், அதே தான். இங்கே எஸ் எல்லாம் போட்டக்கூடாது. எஸ் எப்போ போடும்? ஈசி, இட் இந்த மாதிரி வர்றப்போ எஸ் போடுவோம், சிங்குலர் ஃபார்ம். இங்கே யூவெல்லாம் வர்றப்போ நம்ம ஸ்டாண்ட் அப்படின்னு தான் போடணும். அப்புறம் மீன்ஸ் இங்கே ஏதோ பி ரிவார்டட் அதெல்லாம் வருதுன்னா அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். இது வந்து பேசிவ் ஃபார்மில் இருக்குது. ஸோ பேசிவ் வாய்ஸ் ஃபார்மில் இருக்கிறதுனால அந்த மாதிரி பி ரிவார்டட் அப்படின்னு நீ இதை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டா போதும்.
So this is the last two one. If my mother know of my poor performance in the exam, she will not allow me to watch a movie. இப்போ நமக்கே பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, வேர்பு வந்து இப்போ சூஸ் பண்ண போகிறோம். வேர்பு எங்கே பார்க்கணும்? இஃப் கிளாஸில் வந்து பார்க்கணும். இங்கே இஃப் கிளாஸில் இங்கே வேர்ப் வந்து நம்மளால் டிசைட் பண்ண முடியல. ஏன்னா இஃப் மை மதர் நோ ஆஃப் மை இப்படி இருக்குது. அப்போ இப்போ இது இதோட வந்து இஃப் கிளாஸ் ஓவர். இங்கே மெயின் கிளாஸில் பாரு, ஷீ வில் நாட் அலோவ் மீ டு வாட்ச் எ மூவி. ஸோ வேர்ப் ரெண்டு விதமாக பார்க்கணும். ஒன்னா இஃப் கிளாஸு அல்லது மெயின் கிளாஸ். எங்கே ஆன்சர் கொடுத்துருக்கோ அதை வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு தேவையான ஆன்சரை எடுத்து நம்ம புட்டப் பண்ணிக்கணும். அப்போ இந்த இடத்துல வேர்ப் இது வில். ஸோ வில் அலோவ், அப்போ வில் வந்துச்சு. வில் வந்தால் என்ன டைப்பு? ஃபஸ்ட்டு டைப். ஃபஸ்ட் டைப்பில் நம்ம என்ன பண்ணணும்? ப்ரெசன்ட் டென்ஸ் பண்ணணும். இதனுடைய ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன? நோ. இப்போ இது வந்து ராங் சொல்கிறோம். ஒய்? எதனால் ராங்? திங்க் பண்ணு. இங்கே வந்து மதருங்கிறது என்ன? சிங்குலர் ஃபார்ம். ஸோ சிங்குலர் ஃபார்ம் வரப்போ வேர்போடு என்ன போடணும்? எஸ் போடணும். ஸோ அது வந்து மறக்காமல் அதை வந்து நம்ம பார்க்கணும். இஃப் ஐ ஹேட் வன் த லாட்டரி ஐ டேஷ் டொனேட் ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் ஃபார் த ஃப்ளட் விக்டிம்ஸ். நான் இப்போ லாட்டரி வன் பண்ணால் ஃப்ளட் விக்டிம்ஸ்க்கு டொனேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ இது எங்கே? ஃப்யூச்சர், பாஸ்டில் ஃப்யூச்சர். அப்படி இருந்திருந்தால் நான் அப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ பாஸ்டில் ஃப்யூச்சர். சரி, எப்படி பாஸ்டில் ஃப்யூச்சர்னு கண்டுபிடிச்சோம்? வேர்ப் எங்கே பார்க்கணும்? இஃப் கிளாஸ் அல்லது மெயின் கிளாஸ். இங்கே மெயின் கிளாஸில் தான் க்வெஸ்சனே கேட்டிருக்கு. அப்போ இஃப் கிளாஸை பாரு. இஃப் கிளாஸில் இங்கே வேர்ப் இருக்குது ஹேடு. முடிஞ்சுதா? சில சமயம் அவசரத்தில் ஹேடை மட்டும் பார்த்து உடனே செகண்ட் டைப் நம்ம போயிடுவோம். ஹேடு பாஸ்ட் டென்ஸு, அப்போ செகண்ட் டைப்னு போயிடக்கூடாது. இங்கே நம்ம தேர்ட் டைப்பில் ஹேடு ப்ளஸ் வி த்ரீ அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த வி த்ரீ இங்கே இருக்கு பாரு. வின் ஒன் ஒன், வின் ஒன் ஒன். அப்போ வி த்ரீ இருக்கிறதுனால இது வந்து என்ன டைப்பு? தேர்டு டைப். தேர்டு டைப்பில் வுட் ஹாவ் வி த்ரீ. அப்போ இந்த இடத்துல என்ன போட்டிருக்கலாம்? வுட் ஹாவ் வி த்ரீ. இதனுடைய வி த்ரீ என்ன? டொனேட்டட். இது அப்படியே இங்கே எடுத்து இங்கே எழுதிடலாம். வுட் ஹாவ் டொனேட்டட். ஸோ இதோட இந்த கிளாஸ் ஓவர். அடுத்த கிளாஸில் இதனுடைய கண்டினியூஷன் அதே புக்கில் பேஜ் நம்பர் 125 ஒரு 10 சென்டென்சஸ் இருக்குது. அது ஃபில்லிங் த பிளாங்க் ஃபார்மில் இல்லை, ஒரு சென்டென்ஸாக கொடுத்து நம்ம வந்து இஃப் கிளாஸாக வந்து மாற்றணும்.